என்ன தான் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து குணமடைஞ்சிடறாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் இறந்துட்டுருக்காங்க. இதனால் இறப்பு விகிதத்தை கம்பேர் பண்ணுறப்ப குணமடைகிறவங்க விகிதம் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்குது. இது மட்டும்தான் நம்மளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ இந்தியாவில் குறிப்பாக மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களில் கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விதமான நோய் தொற்று ஏற்படுறதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நோய் தொற்று பாதிப்பு சீரியஸ் ஆகிட்டால் கண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது, 50% வரைக்கும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரும் இதுக்கு பயப்பட வேண்டாம், இதுக்கு இந்தியாவில் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டு அவைலபிளாக இருக்குது, அதனால் வந்து நம்ம இதை வந்து பயப்பட வேண்டாம். இப்போ இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து எப்படி வந்து நமக்கு வருது, இது வந்தால் அறிகுறி என்னென்ன, இது எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் என்னென்ன, இதுக்கு வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் ஃபங்கஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபங்கஸ், அது பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து மியூகோர்மைகோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மியூகோர்மைசிட்டே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான பூஞ்சை ஃபங்கஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு நோய் தொற்று. இந்த நோய் தொற்று ஃபங்கஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்கும், தாவரத்தில் இருக்கும், அழுகின பழங்கள், காய்கறிகள், அப்புறம் வந்து மனிதரோட சளியில் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோய் தொற்று ஏற்பட்டால் முன்னாடி சொன்ன மாதிரி 50% வரைக்கும் இறக்கிறது வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் இது ரொம்ப ரேராக தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்கிறாங்க. கொரோனா வைரஸ் மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு வந்து பரவாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து ரேராக தான் இது வந்து தொற்று வந்து பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோய் தொற்று யாருக்கு வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க உடம்புல இயற்கையாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, அப்புறம் வேறு ஏதாவது நோய் சிகிச்சைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நோய் தொற்று வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொரோனா பேஷண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒருத்தர் வந்து கொரோனா பேஷண்ட்டை வந்து கொரோனா வைரஸ்னால் வந்து பாதிக்கப்பட்டு குணமடைகிறாருன்னா, அவர் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும் போதே வந்து அவர் உடம்புல இம்யூனிட்டி வந்து ஆன்டிபாடிஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி இம்யூனிட்டி பவர் வந்து நிறைய செயல்பட்டு இருந்திருக்கும். அதனால தான் வந்து அவர் வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து மீண்டும் வெளில வந்திருப்பாங்க. அப்படி மீண்டும் வெளில வராங்க இல்லையா, அவங்க உடம்புல பார்த்திங்கன்னா அந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த நோய் கொரோனாலேருந்து மீண்டவங்களுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து ஸ்டீராய்டு அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த நோயை நம்மளை எதை பொறுத்து வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இம்யூனிட்டி பவரை பொறுத்து தான் வந்து நோய் வந்து நம்மளை பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். யாராவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ அவங்கள தான் முக்கியமாக இது தாக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து இந்த பிளாக் ஃபங்கஸை பற்றி ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த நோய் வந்து நம்மளுக்கு வந்துட்டா இல்லையா எப்படி நமக்கு அதுக்கு அறிகுறி என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மூக்கடைப்பு, அப்புறம் வந்து மூக்குலேருந்து ரத்தம் வர்றது, கண்டினியூஸாக சளியோடு சேர்த்து ரத்தம் வருது இல்லையா, அது வந்து ஒரு சிம்டம். அப்புறம் வந்து கண், மூக்கு இந்த செயலில் வந்து வீக்கம், வலி அதிகமாக இருக்கிறது. அப்புறம் வந்து மூக்கு சுற்றி வந்து கருப்பு கலர் ஒரு டாட்டு மாரி வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகும் அது. அப்போ தாடையிலேருந்து வலி இருக்கிறது, முக்கியமாக கண்ணிலேருந்து எரிச்சல், வலி, கண் சிவந்து போகிறது, அப்போ கண் வந்து மங்களாக தெரியுது, எல்லாமே இதுக்கான சிம்டம்ஸு. ஓகே, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஃபங்கல்ஸ் டிசீஸுக்கு என்னென்னலாம் வந்து மெடிசன் கொடுப்பாங்க அது எல்லாமே யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுனா, நம்ம அது எந்த செல்லு இல்லை டிஷ்யூ வந்து பாதிச்சிருக்கோ அதில் அப்படியே நம்ம சர்ஜரி மூலியமாக ரிமூவ் பண்ணி ஆகணும், அது தவிர வழி இல்லை. ஏன்னா வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமல் விட்டோம்னா அது அடுத்தடுத்த பார்ட்ஸ் நம்ம இருக்கிற நம்ம உடம்புல இருக்க அடுத்தடுத்த பார்ட்ஸுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபைனலாக அது பிரெயினுக்கு ரீச் ஆச்சுன்னா நம்ம இறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்புறம் வந்து குளுக்கோஸ் லெவல், நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸ் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது மூணு தான் வந்து இதுக்கான வந்து ட்ரீட்மெண்ட். நம்ம சரியான நேரத்தில் வந்து அதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா, நம்ம இந்த நோய் தொற்றுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அப்படி இல்லைனா நம்ம கண் எடுக்கிறதுக்கான பாதிப்பு நிறையவே இருக்குது. அடுத்தது முக்கியமாக நம்ம இறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த நோய் தொற்று நமக்கு வராமல் இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது மாஸ்க், கண்டிப்பாக நம்ம மாஸ்க் போட்டே ஆகணும். அப்படி மாஸ்க் போட்டால் வந்து நம்ம அந்த நோய் தொற்றுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். அடுத்து பர்சனல் ஹைஜீன், நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து இந்த நோய் மட்டும் இல்லை மற்ற எந்த நோய் இருந்தாலும் நம்ம வந்து பர்சனல் ஹைஜீன் நம்ம இருந்தோம்னா நம்ம வராமல் தடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்மளை காப்பாற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம்.